சோ இந்த மாதிரி மோரல் போலீசி அதாவது கலாச்சார காவலர்கள் வேலையை பண்றதுக்கு நீங்க எல்லாம் யாருன்னு எனக்கு தெரியல. என் ட்ரெஸ்ஸிங் பத்தி என்னோட பர்சனல் ஹேபிட்ஸ் பத்தி பேசுறதுக்கும் நீங்க எல்லாம் யாருன்னு தெரியல. சரி ஓகே, அப்படின்னா இந்த மாதிரி மோரல் போலீசிங் கலாச்சார காவலர்கள் கேங் நீங்கனா உங்களோட விஜயோட சர்க்கார் போஸ்டர் சிகரெட்டோட ரிலீஸ் ஆனப்ப பாமக அதை எதிர்த்து பேசினப்ப நீங்க என்ன வேலை பண்ணீங்கன்னு எனக்கு தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? சரி, ட்ரெஸ்ஸிங் பத்தி பேசுறீங்களா? உங்க விஜய் படத்துல ஹீரோவா நடிக்கிற அந்த காலத்து சங்கவியில இருந்து இப்ப இருக்க மாளவிகா மோகன் வரைக்கும் அவங்க போடுற ட்ரெஸ்ஸிங் பத்தி எல்லாம் ஏன் தைரியமா இருந்தா போய் அவங்க எல்லாம் பத்தி இப்படி பேசுங்களா பாக்கலாம்? சோ உங்க விஜய் எது பண்ணாலும் ரைட்டு. சோ நான் அந்த விஜய் ஃபேமிலிய பத்தின கோலிவுட் மாஃபியா கேங்கிசம் பத்தி ஓகே ஓகே ஐ ஷுட் ஆட் ஒன் மோர் திங் என்னன்னா ரவுடிசம். அது இப்பயே ப்ரூவ் ஆயிருக்கு என்ன மாதிரி ரவுடிசம் வந்து பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு. இதை பத்திலாம் நான் வந்து எதிர்த்து பேசி தட்டி கேட்டா என்னை பத்தி என்ன வேணாலும் பேசி டிஃபேம் பண்ணுவீங்களா? என்ன சொன்னீங்க? ஃபேமிலியா? சேத்பட்ல அம்மா தம்பி சின்ன வீட்டுல? ஆமாங்க, நான் ஏழை தான், சின்ன வீட்டுல தான் இருக்கேன். சோ என்ன இப்ப அதுக்காக? சோ வாட்ஸ் வித் தட்? இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் மோரல் போலீசிங் எல்லாம் பண்றதை நிறுத்திட்டு ரெஸ்பான்சிபிள் சிட்டிசன்ஸா எப்படி இருக்கணும்னு ட்ரை பண்ணுங்க. சரி ஓகே, நான் கூட நினைச்சேன் மேபி இதெல்லாம் நிஜமாலுமே ஏதோ ஃபேன்ஸ் வந்து பண்ணிட்டு இருக்காங்களோ என்னமோ அப்படின்னு. ஆனா இப்பத்துல இருந்து கிளியரா தெரியுது விஜய் பே பண்ணி ஃபேன் கிளப் ஹெட்னு சொல்லி இந்த ECR சரவணன், லெப்ட் பாண்டி இந்த மாதிரி ஒரு ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து பேட் ஃபேன் கிளப் ஹெட்னு சொல்லி உட்காந்து என்ன பத்தி ஃபுல்லா டிஃபேம் பண்ணி பேசிட்டு இருக்கீங்க. சோ நான் சொன்னது எல்லாமே உண்மை அண்ட் அதுக்கு எல்லாத்துக்குமே ப்ரூவ் ஆயிடுச்சு. அண்ட் விஜய் இப்ப புதுசா ரவுடிசம் பண்றதும் வந்து எக்ஸ்போஸ் ஆயிருக்கு கம்ப்ளீட்டா. எனிவே ரவுடிசம் பண்றீங்கன்னு முடிவாயிடுச்சு, பண்ணுங்க. சோ திஸ் இஸ் ஹவ் யூ மலைன் அன் என்டயர் உமன்ஹுட். ஒரு உமனை ஹராஸ் பண்றது மூலியமா என்டயர் உமன்ஹுட் ஆஃப் தமிழ்நாடுவா ஹராஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. இதுல உங்களுக்கு அரசியல் ஆசை வேறையா? சூப்பர்.